கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்குரிய கடவுளின் திருமொழி எசேக்கியேல் 34:27. அவர்கள் தங்கள் நாட்டில் பாதுகாப்பாய் இருப்பர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மாறாத நிலை வாழ்வை அனுதினமும் நமக்கு அளித்து வருபவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அமைதிக்கு உகந்தவர் அன்பர் இயேசு கிறிஸ்துவே. இயேசுவின் அடிச்சுவற்றை பின்பற்றி அவருடைய அன்பினால் இழுக்கப்பட்டு நாம் ஒவ்வொரு நாளும் வளமையை காண்கின்றோம். நாம் அனைவருமே இறைவனின் அன்பிற்கு உரிமையானவர்களாய் காணப்படுகின்றோம். அமைதியின் வழியே நம்மை வழிநடத்தும் கர்த்தராகிய இயேசுவின் வழியே நடந்து சென்று அன்பினால் இயேசுவை நாம் காண்போம். இந்த துன்ப நாட்கள் முடிந்த பிறகு வயல்வெளி மரங்கள் கனி கொடுக்கும், நிலமோ நல் விளைச்சல் நல்கும். அப்பொழுது நாம் கவலையின்றி பாதுகாப்புடன் வாழ்வோம். இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்தும், நோய்களின் பிடியிலிருந்தும், வியாதிகளின் கையினின்றும் நம்மை விடுவிப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. கடவுளே நமக்கு பாதுகாப்பு அளிப்பவர். கடவுளே நம்முடைய மனமகிழ்ச்சி. கடவுளே நமக்கு மருந்தாக இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். நம்முடைய நாட்டிலும் நாம் வாழ்கின்ற பகுதியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு பாதுகாப்பு அளிப்பவராய் இருக்கிறார். இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாறாத நிலை வாழ்வை அனுதினமும் எங்களுக்கு அளித்து வருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அமைதிக்கு உகந்தவர் நீரே. உம்முடைய அமைதியின் வழியை நாங்கள் அடிச்சோடுகளாக பின்பற்றி நடக்கிற பொழுது உம்மிலே நாங்கள் வளமையை காண்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் நீரங்களை இழுத்து உம்முடைய அமைதியின் வழியிலே நீரங்களை நடக்க செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறீர். அன்பு நிறைந்த இறைவா, ஆமீன்.